அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இட்டி சேனல். இந்த டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஏற்றம் ஏறிருக்கான். என்னடா ரீசன் பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாடா மோட்டார்ஸ் டு செல் ஸ்டாக் இன் டு யூனிட் டு டிபிஜி ஃபண்ட் எண்டோர்மெண்ட் ட்ரஸ்ட் வேல்யூயிங் இட்ஸ் அட் $2 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா எடுத்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா சலு சலு சலுன்னு ஏறிட்டான், 667 ரூபா வரைக்கும் போயிட்டான். ஸோ இந்த இடத்த நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 674 ரூபா வரைக்கும் போகலாம். அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நம்ம வந்து 696 ரூபா வரைக்கும் போகலாம். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு மைனஸில் ஓப்பன் ஆகுது, அதாவது நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக எல்லாரும், அதாவது மண்டே நிதானமாக கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் பாருங்க இந்த ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு, அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை தொடரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். எடுத்த உடனே 914K வாங்கி 915 16K வாங்கிட்டீங்கன்னா அது ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏறுற மாதிரி ஏறி ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 4 நாளைக்கு நம்ம உட்காந்துருக்கணும். பட் டாடா மோட்டார்ஸ் மேலே போயிடுவான் இல்லையன்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த டைம் வேஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஏறுற ஸ்டாக்கை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இது ஏறிடுச்சு, இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம முயற்சி பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கை தொட்டு பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் வந்து இன்ட்ராடே பண்ண போறேன் இன்னைக்கு அப்படி பயம், எனக்கு பயமா இருக்குன்னா இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த இப்போதைக்கு வேர்ல்டுல வந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கனால நம்ம வந்து எவ்வளவு குயிக்கா ப்ராஃபிட்டை புக் பண்றோமோ அவ்வளவு குயிக்கா புக் பண்றது புத்திசாலித்தனம் சரிங்களா. சரியா, இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு பார்வை வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த டார்கெட்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது வந்து நம்ம கொடுக்க நம்ம பார்க்க வேண்டியது பார்த்துருவோம், ஷோபா டெவலப்பர்ஸ். இந்த நான் வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் செக்டர் பார்க்கும்போது சோபா லிமிடெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்துல இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு மேலே போறான். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. பார்க்கும்போது தெரியுது 800 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் முயற்சி பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா. அடுத்தது வந்து ஆர்சிஎஃப், இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ராஷ்டிரா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணோம். அதாவது இதெல்லாம் வந்து சின்ன ஸ்டாக்ஸ்ன்றனால ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஓரளவுக்கு ஸ்லோவாக ஏறினாலும் அடுத்த லெவல் வந்து நம்மளுக்கு 135 ரூபா ஒரு இன்ட்ராடே பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்த உடைச்சானா அது ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி 141 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ ராஷ்டிரா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் நல்லா இருக்கு ஓகேவா. அடுத்தது வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இது வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருக்கான். ரீசன் தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த ஸ்டாக் வந்து ஏறதுக்கு 602 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்க ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஸ்டாக்ஸ். ஸோ நான் குயிக்கா பண்ணிடுறேன். எஸ்டபிள்யூ சோலார் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங், நல்ல ஒரு ஃபால் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறமா கீழே விழுந்துட்டு திரும்ப ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏறினா நம்மளுக்கு 359 ரூபா இல்ல 347 ரூபான்ற ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போகலாம். அதனால அந்த ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதை உடச்சு மேலே போனாலும் நம்ம ஃபர்தரா பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடிங் 349 ரூபா 29 39 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. ஸ்டெர்லிங் வில்சன், அதான் சோலார், ஸ்டெர்லிங் வில்சன் சோலார் ஓகே. அடுத்தது வந்து இந்த ஃபோக்கஸ் லைட் அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு கேண்டில் பதிவாயிருக்கு, ஒரு மொமெண்டம் கேண்டில் சொல்லுவாங்க, நல்ல கேண்டில் பதிவாயிருக்கு. ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்கனால அடுத்த லெவல் 179 ரூபா அப்படின்ற லெவல் போகலாம். அப்புறம் 188 ரூபாயிலிருந்து 192 ரூபாக்குள்ள இந்த ஸ்டாக் போறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் மேரிக்கோ, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மேரிக்கோ வந்து ஒரு சூட்டபிளான ஸ்டாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் 547 லெவல் வரைக்கும் போகும், அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டினியூவா நம்ம ஹோல்டு பண்ணலாம். 565 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கான டார்கெட்டா நான் வச்சிருக்கேன், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. மேரிக்கோ நல்லா இருக்கு. அப்புறம் நீங்க கேட்ட ஒவ்வொரு ஸ்டாக்ஸா பார்க்கலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டதுல இருந்து பார்க்கலாம். போன வீடியோல நான் வந்து IRFC சொல்ல மறந்துட்டேன் சாரி,
அதனால ஐஆர்எஃப்சி பாத்துருவோம். முதல்ல ஐஆர்எஃப்சி நல்லா இருக்குங்க. ஐஆர்எஃப்சி நல்ல ஏற்றத்துல ஒரு 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் போகலாம். 90 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் போறதுக்கான முயற்சியில இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்றவங்க மட்டும் அந்த ஸ்டாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. 78 ரூபாய், 79 ரூபாய் இல்ல வேணா அதுக்கு மேல போன பிறகு பை பண்ணுங்க. அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். இப்போதைக்கு இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா நம்ம கன்சிடர் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளார பை பண்ண வேண்டாம். 79 ரூபாய்க்கு மேல போன பிறகு பை பண்ணீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்தது வந்து ட்ரைடன்ட். இந்த ஷேரை பத்தி கேட்டிருக்கீங்க. ட்ரைடன்ட் பார்க்கும்போது இப்போதைக்கு நல்ல ஒரு ஒரு கன்சால்டேஷன் ஆகட்டும், ஆகி முடிஞ்சு ஒரு பிரேக் அவுட். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ப முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கான். நம்மளுக்கு வந்து திரும்ப ஏறணும்னா 38 ரூபா இல்ல 39 ரூபாய்க்கு மேல போன பிறகு இந்த ட்ரைடன் ஸ்டாக்கை முயற்சி பண்ணலாம். இப்போதைக்கு வேண்டாம், வச்சிருந்தீங்கன்னா அவசரப்படாம இருக்கிறது நல்லது. இந்த லெவல் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. 36 ரூபா அப்படின்ற 35 ரூபாயில ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்றது நல்லது. இருந்துச்சுன்னா, கையில இருந்துச்சுன்னா சொல்றேன். கேம்ஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ கேம்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து இப்போதைக்கு வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அப்படி இறங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வரும், 2433 ரூபா வரைக்கும் வரும். அதனால ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஆனதுனால இங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகுது. அது வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். பட் ஆனால் இது வந்து செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு, இப்போதைக்கு பார்க்கும்போது தெரியுது. அதனால அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. 2 நாள் இறங்கிட்டு கூட திரும்ப ஏறலாம். அதனால இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, அது உங்க கையில இருக்கு. அப்புறம் ஜெய் கார்ப் அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சம மூமெண்ட் 19% 100 அதாவது 20%ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. இந்த ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் வந்து இதுல வந்து ஏறி போச்சு. இந்த பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி ஏறி போய் இந்த 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 ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு நம்ம போயிட்டு மாட்டிக்க வேணான்றது இந்த ஒப்பீனியன். என்ன ரீசன்னா, இன்னும் ஏறிச்சுன்னா 306 ரூபா வரைக்கும் போகலாம், அவ்வளவுதான் போகும் மேக்சிமம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வரி இறக்க வந்துட்டு தான் திரும்ப ஏறும். ஏன்னா ஏறுனதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. பண்ணும் போது 248 ரூபா கீழே வந்தபோது வாங்கிக்கலாம். இப்ப நம்ம போயிட்டு நல்ல ஒரு ஹைட்டு போன பிறகு வாங்கினோம்னா ஒரு அதுக்கப்புறமா கீழே வரும்போது நம்மளுக்கு மாட்டிப்போம். அப்புறமா திருப்பி நீங்க ஹோல்டு பண்ணலாமான்னு திருப்பி வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கேட்பீங்க. அதனால சொல்றேன், இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேல வேணா பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஹோல்டிங் வைக்க வேண்டாம், ஏன்னா ஏறி போச்சு, ரொம்ப ஏறி போச்சு. திரும்ப இறங்கலாம், எப்போ வேணாலும் இறங்கும். இறங்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும், அப்போ வந்து லோ ப்ரைஸ் வந்த பிறகு வாங்குறது ஒரு ஐடியா, நல்ல ஐடியாவா இருக்கும். ஓகே, அடுத்தது ஒலெக்ட்ரா. இதோட கீழே இறங்கிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒலெக்ட்ரா வந்து கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு, கீழே இறங்கல. கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு, ரொம்ப நாளா அப்படியே சுத்திட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14ல இருந்து இப்ப அக்டோபர் 14 வரைக்கும் இருக்கு. ஒரு அப்போ வந்து இது வந்து இன்னும் இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பிரேக் டவுன் ஆச்சுன்னா, அதாவது 1133 கீழே உடைச்சானா சல்லுன்னு கீழே 1010க்கு வந்துருவான். அதனால இந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. 1121 ஸ்டாப் லாஸா போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏறினானா நம்மளுக்கு வந்து இந்த லெவல் மேல போனாதான் அந்த பிரேக் அவுட்னு சொல்லுவோம், 1288. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து 1460 வரைக்கும் போவோம், இல்லைன்னா போகாது. அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமா ஐடியா ஷேர் பத்தி கேட்டிருக்கீங்க. ஐடியா ஐடியா ஷேர் பத்தி சொல்லுங்கன்னு. வோடாஃபோன் ஐடியா, வோடாஃபோன் ஐடியா மேல போயிட்டா போயிட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்து திருப்பியும் அது இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இங்க இருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் செல்லிங் ப்ரெஷர் பார்த்தா தெரியுது. அதனால அவசரப்படாதீங்க. வோடாஃபோன் ஐடியா வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கோங்க கொஞ்சமாச்சும். இப்போதைக்கு மேக்சிமம் மேல வந்து 12 ரூபாய் 75 பைசா தாண்டினாதான் ஃபர்தர் மூவ்மெண்ட். அப்படி தாண்டலைன்னா அடுத்த லெவல் வந்து 10 ரூபாய் 60 பைசாவுக்கு வந்துடும் வோடாஃபோன் ஐடியா. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் பத்தி என்னாச்சு, கீழே இறங்குது அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஸோ ரிலையன்ஸும் ரிலையன்ஸ் பிளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம நிஃப்டியை மேலே கொண்டு போக முடியும். அப்படியே இருக்க பட்சத்தில் இப்போ ரிலையன்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், இந்த இடத்துல அந்த சப்போர்ட் எடுத்து ஏற ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு வந்து 2350-60க்கு மேலே போனால் அது வந்து ஒரு பை ட்ரெண்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெவல் 2383 கிராஸ் ஆடிச்சுன்னா மேக்சிமம் இந்த லெவல் 2445 அந்த லெவலுக்கு போகும். ஸோ அது வரைக்கும் போற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறது பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஏறட்டும், ஏறி அதாவது நீங்க சேஃப்டியா வாங்கணும்னா இப்போ கீழே விழக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாங்கணும்னா 2382க்கு மேல போனா பை பண்றது நல்ல ஒரு ஐடியாவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து
ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இதை பத்தி சொல்லணும்னு கேக்குறீங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வேண்டாம், இது செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு, இது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் 386 உடைச்சதுன்னா கீழே வந்துருவோம், அப்போ 347 வரைக்கும் வந்துடும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க, இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு பை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கேட்கலாம், கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதே கதை தான், இவனும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் 88 ரூபாயில வச்சுக்கோங்க, 87 ரூபாயில வச்சுக்கோங்க. இறங்கினானா சல்லுன்னு அடுத்தது 84 ரூபாய்க்கு வந்துருவோம். அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, இதை திரும்பினாதான் உண்டு, திரும்பலன்னா இங்க 84 ரூபாய்க்கு வந்துடும் கண்டிப்பா. அதனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க நண்பர்களே, அவசரப்படாதீங்க, பை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் இந்த கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர்ன்றனால இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் திரும்ப ஏறிடுவான் இறங்கினா கூட. இருந்தாலுமே நம்ம சேஃப்டியா இப்போதைக்கு ஒரு இன்ட்ராடே வேணா பண்ணிக்கலாம், 2013 வரைக்கும் அது உடைச்சதுன்னா ஃபர்தர் கண்டினியூ 2060 வரைக்கும் இருக்கும், அந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ இப்போதைக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ல ஏதோ ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிடாதீங்க, மாட்டிப்பீங்க. இது நீங்க கேட்கும் போதே தெரியுது, இது பிரைஸ் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு அவசரப்பட வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது வந்து ஹிந்து காப்பர் இப்போதைக்கு பை பண்ணலாமா, நான் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஹிந்து காப்பர் ஆக்சுவலா நம்ம மெம்பர் கொடுத்த ஸ்டாக்ஸ், பட் அது வந்து அப்போ இன்னும் ஏற, இது வாங்கி போட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு சொன்ன ஸ்டாக்ஸ் தான், 171 வரைக்கும் போகும், அவசரப்படாம நிதானமா இருந்தா ஸ்விங் ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் மேலே ஏறும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ அடுத்தது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ டெலிகிராம் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.